ஹே கைஸ், நம்ம இப்போ ஒரு சூப்பர் பைக் வாங்க போகிறோம். ரொம்ப நாள் கனவு, அதுக்காக ஃபஸ்ட்டு காரை வந்து லோட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு தேவையான ஜாக்கெட், ஹெல்மெட் இதெல்லாம் தேவைப்படும் வண்டிக்கு. ஸோ எல்லாத்தையும் லோட் பண்ணிடுவோம், வாங்க நம்ம போவோம். இப்போ ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர்றாரு, இது மதுரை வந்துட்டோ அஸ்வா ப்ரோ. இன்னும் ஒருத்தர் இருக்கார் கௌதம். ஸோ அவரை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். அவருக்காக தான் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நம்ம திருப்பூர்கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலாக நைட்டு மதுரை கௌதம் ப்ரோ பிக்கப் பண்ணிட்டு அவரை வந்து வண்டி ஓட்ட விட்டாச்சு. ஸோ தூங்கி எழுந்திருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் முழிச்சு பார்த்தா சூரியன் உதயமாயிடுச்சு. நைட்டு 11 மணி கிளம்பணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது வண்டியை பார்க்குறதுக்கு. இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரில் வண்டியை பார்த்துடலாம். ஸோ மிஸ்டர் கௌதம் இஸ் டிரைவிங், பக்கத்தில் அஸ்வா ப்ரோ. கைஸ், இப்போ வந்து நம்ம திருப்பூர் வந்துட்டோம். நம்ம பைக்கை வந்து அஸ்வா ப்ரோ எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. ஸோ ஒரு பங்கில் வெயிட் பண்ண சொன்னார், வண்டி வரும். அந்த எக்ஸைட்மெண்ட்டே பயங்கரமாக இருக்குது. ஸோ வண்டி ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் நல்லாயிருக்கு அப்படின்னாரு. ஸோ இந்த பங்கில் வந்து வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் நேரத்தில் வண்டி வந்துடும். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. தூரத்தில் வண்டி சவுண்டு கேட்குது. ஏ, வந்துருச்சு வண்டி. இதோ வாவ், வா, இந்த சவுண்டு தான் அழகு. ரெண்டுமே ஒயிட். ஸோ வெர்டஸ் ஹைபுசா. இப்போ வந்து ஹெல்மெட்டை போட்டு அப்படியே ரைடு கிளம்பிட வேண்டியதுதான். எல்லா வண்டியோட ஸ்டாக் பார்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்துட்டு வண்டியோட ஸ்டாக் சைலன்சர், அப்புறம் சாரி கார்டெலாம் இருக்குது. கைஸ், நம்ம சூப்பர் பைக் எடுத்துகிட்டு இன்றைக்கி கிளம்ப போகிறோம். வண்டிக்கு வந்து ஃபேன்ஸ் ரொம்பவே இருக்காங்க. எனக்குன்னு நான் வாங்கி நான் ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டது இந்த வண்டி தான். ஸோ வாங்கிட்டால் ஒரு வழியாக இப்போ வந்து இந்த வண்டியை ஃபுல்லாக நான் வந்து அனுபவிக்க போகிறேன். வந்து ஆக்சுவலாக அங்கே கிளம்புறப்போ ஃபுல் டேங்க் பண்ணோம். ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு மைலேஜ் செக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரிப் மீட்டர் ஜீரோ பண்ணேன். இப்போ வந்து 207 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டிட்டோம். அண்ட் ஆல்மோஸ்ட் ட்ரை ஆக போகுது. ஸோ ஒரு ஃபுல் டேங்கில் என் கணக்கில் அட்லீஸ்ட் 230 கிலோமீட்டர்ஸ் ஓடும். ஸோ 230/19 அதுதான் மைலேஜ். ஸோ எனக்கு டக்குன்னு கணக்கு வரமாட்டேங்குது. அதுதான் வந்து நம்ம வண்டியோட மைலேஜ். அண்ட் இந்த வண்டியை பார்த்தோன்னா ஒரு காக்பிட் ஃபீல் வரும். 5 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலாக ஒன்றுமே கிடையாது. கியர் இண்டிகேட்டர் மட்டும் காமிக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஸ்பீடோ மீட்டரும் டிஜிட்டலாக கொடுக்காதது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டிகிட்ருப்போம். இது இருக்கிறனால நம்ம பெருசாக அதை பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த வண்டி வேறு லெவல் சீரியஸாக. முக்கியமாக இந்த வண்டி வந்து சீரியஸாக ஒரு ஹெட் ஓனர். எல்லாருமே இந்த வண்டியை தான் வந்து திரும்பி பார்க்குறாங்க. அங்கே திருப்பூரில் வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர் கேட்டாங்க. ஆனால் அப்போ என்கிட்ட வந்து கேமரா இல்லை. நான் வந்து காரில் கொடுத்து விட்டுட்டேன் கோப்ரோவை. ஸோ காரில் அவங்க போயிட்டுருந்தாங்க. நானும் கோப்ரோ கிடைக்கும் அப்படின்ட்டு பார்க்குறேன். கார் வந்து ஃப்ரெண்ட்டில் போயிடுச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் முறுக்கிட்டு போய் கோப்ரோ வாங்கி மோட்டர் வளாகிங்லாம் ஆரம்பித்தேன். ஆனால் டெஸ்ட் என்னென்னா வீடியோக்கு பல ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்துருக்கேன். கைஸ், இதுக்கு மேலே இருட்டிடும். இன்னும் இப்போ மதுரை கரெக்டாக வந்துட்டோம். மதுரை டு நாகர்கோவில் ஆல்மோஸ்ட் 300-350 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து போகிறதுக்கு நைட் ஆகிடும். அண்ட் அதனால் இப்போவே நான் வந்து மோட்டர் வளாகிங்கை என் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எனக்கு ஆக்சுவலாக இந்த பைக் வந்ததுக்கப்புறம் நிறைய கண்டென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து லைட்டாக ஆசையாக இருக்குது. ஓகே, நம்ம கார் இங்கே வந்துடும். ஸோ இந்த டோல்லே வெயிட் பண்ண சொன்னாங்க. நம்மளும் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். அவங்க வர்றதுக்கு எப்படியும் 10 நிமிஷம் ஆகிடும். அஸ்வா ப்ரோ அண்டு கௌதம் ப்ரோலாம் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட் ஆனார். ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் த பாய்ஸ். ஆ, வாங்க வாங்க. சில்க் ஸ்மிதா ஃபேனா? இதுவும் ஒரு ஹாப்பி ஃபீல். ஃபர்ஸ்ட் டைம் சம் ஒன் இஸ் டேக்கிங் பிக் ஆன் மை பைக். ஓ சூப்பர். 6R நல்ல சாய்ஸ் ப்ரோ. ஓகே, இல்லை இல்லை, என் கார் பின்னாடி வந்துட்டுருக்கேன். அவங்களுக்கு வெயிட் பண்ணுறேன். ஆமாம்,